பார்க்காத சொல்லலாம்ல ப்ரோ, எல்லா படத்தையும் கலந்து ஒரு அதே தான் ப்ரோ. வேற நல்ல படமாக பார்த்து போகலாம். நார்மல் தான் ப்ரோ, ரொம்பலாம் எதிர்பார்க்க வேண்டாம். இல்லை ப்ரோ, யூஸ்வலாக வருதுல்ல அதே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபா ஒன்றரை மணி நேரம் போச்சு, எப்படி போச்சுன்னா தெரில. ஆனால் ப்ரோ ரொம்ப நார்மலாக ஸ்டோரி தான் ப்ரோ, பெருசாலாம் ஒன்று. அவங்க நல்லா இருக்காங்க. என்னன்னா பார்க்காத சொல்லலாம்ல ப்ரோ, எல்லா படத்தையும் கலந்து ஒரு அதே தான். இல்லை ப்ரோ, வேற நல்ல படமாக பார்த்து போகலாம். நல்லா இருக்கு ப்ரோ, ஈவன் மியூசிக் நல்லா இருக்கு. அவங்க அதித்தி நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, நல்லாயிருக்கு. அதித்தியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ. யுவன் நல்லா பண்ணியிருக்காரு, யுவனுக்காக பார்க்கலாம். அதித்தி நல்லா பண்ணியிருந்தாங்க, ஸோ இந்த படத்துக்கும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. அதித்தி நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. இல்லை நல்லா இருந்துச்சு. முன்னாடி வர வேண்டியது ஃபேமிலி ஓரியன்டெட், கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. அதித்தி ராவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. அதித்தி ராவ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டெட் நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஆஸ் யூஸ்வலாக தான் இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார், ஜானி மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கார் கோரியோகிராஃப். படம் சூப்பர் ப்ரோ, ஃபேமிலி சப்ஜெக்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு, எங்கேயுமே வந்து லேகே இல்லை, கண்டினியூஸாக நல்லாயிருக்கு. ஹியூமர் எல்லாமே நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லேருந்து இப்போ அவங்க சென்டிமெண்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் காட்டிட்டாங்க, ப்ராப்ளம்லாம் காட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எண்டு சொல்யூஷன்ஸ்க்காக போயிட்டுருக்காங்க அப்படியே. ஸோ ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். போர் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஸ்க்ரீன் பிளே எங்கேஜாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்காங்க அவங்க. ஸோ நியூ கம்பர் மாதிரி தெரியல. ஸோ அவங்களோட டான்ஸு, டைலாக் டெலிவரி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல, மேபி சீனியர்ஸ்டேருந்து அவங்க கேட்டுக்கலாம், இல்லை அவங்க அப்பா டைரக்டர் இல்லை. ஸோ மற்றவங்கள்டேருந்து இன்புட்ஸ் கிடச்சிருக்கலாம். ஓவரால் நல்லாயிருக்கு, சுமாராக இருந்துச்சு. எப்பவும் போல் நடிச்சிருக்காரு, எப்பவும் இந்த கிராமத்து கதையில் நடிக்கிறாருல்ல, அதுதான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதிதி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க, சோ அது எப்படி இருக்காங்க ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஓகே, பரவாயில்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியா பார்க்கலாம். என்னன்னா சொல்ல விரும்புறாங்க, படம் ஃபுல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட்டா சொல்ல விரும்புறாங்க. விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் என் ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா ஜாலியாக போகும் படம். ஃபேமிலியோட வந்து கன்ஃபார்ம் படம் பார்க்கலாம். ஒன்றும் போர் அடிக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை. அடுத்து அப்படி என்கேஜாக தான் வச்சுருக்காங்க, நல்லா தான் போகுது. கொஞ்சம் லாஸ்ட்டில் எமோஷ்னலாக இருந்தது, பேட்ரியாட்டிக்காகவும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. சொல்ல விரும்புகிறாங்களா படம்? இல்லைங்க, நல்லா இருப்பா. நல்லா விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, கார்த்திக் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபேமிலி படம் தான், ஃபேமிலி படம் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா படம்? ஆ, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கு? ஆ சார், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. என்ன சொல்ல விரும்புறாங்க படம் மூலமா? சொல்லுங்க, பரவாயில்ல, பெருசா ஒண்ணும் இல்லையா? இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கலாம். ஃபேமிலி சூரி காமெடி தான், டிஃபரெண்டா இருக்கா பாக்கும்போது படம்? கொம்பன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது யூ ஆர் ஸ்பெஷலா இருக்கு.